காத்து ரொம்ப அதிகமா அடிக்குது. நீங்க என்னன்னா இது மிகப்பெரிய ஒரு சுடுகாடுங்க. இது வந்து ஒரு சுடுகாடு எரிக்கிற இடம், ரொம்ப அமானுஷமான இடம். சரி, நீங்க கேட்டதுக்காக உங்களுக்காக வந்திருக்கிறேன், தனியா வந்திருக்கிறேன். ரொம்ப பயங்கரமா இருக்குது, நீ பார்த்தாலே பயமா இருக்குது. பாருங்க போற வழி இதெல்லாம். இங்கே எரிக்கிறதுக்கு மட்டும்தான் இங்கே வருவாங்க. ஆனால் இங்கே ரொம்ப நாள் பழசாங்க கட்டி ஐயோ டேய் வயசு. சரி, நம்ம போயிடலாம், இதுக்கு பயமாகவே இருக்குது, அந்தக்கு போயிடலாம். என்னோட தம்பிகள்லாம் போயிருக்காங்க பாருங்க, எத்தனை பேர் போயிட்டுருக்கோம் பார்த்தீங்களா, நிலையில பார்த்தா தெரியும், மூணு பேர் போயிட்டுருக்கோம். அம்மையாங்க அவங்க ரெண்டு பேரும், என் தம்பியுமே இன்னொருத்தரும் போய் அந்த அந்த சுடுகாட்டுக்கிட்ட குழி ஒன்றிருக்காங்க, எலும்பு கூடலாம் பார்த்துருக்காங்க. அடுத்து பார்க்குறது வந்து இன்னொரு சுடுகாடுங்க. இது வந்து ஒன்லி புதைக்கிறது மட்டும்தான், முதல்ல புதைச்சிட்டு இருந்தாங்க, இப்போ எது யாரும் புதைக்கிறது இல்லையா இருக்குது. ரொம்ப மிகப்பெரிய இது ஒரு ஆபத்தான சுடுகாடு. வேற யாரும் இல்லை, ஆவிகள் சுடுகாட்டு ஆவிகள் வந்துட்டு. ரொம்ப டெரரான சுடுகாடுங்க இது. பாருங்க கேமராவே மங்களாயிருச்சு, ஏன்னு தெரியல. இல்லை ஆவியோட வேலைங்க, எல்லாமே ஆவியோட வேலை தான். முதல் முதலாக ஏறி பார்த்தீங்களா, பார்த்து எப்படி அடிக்க பார்த்தீங்களா, எல்லாம் பேய் வரக்கான அறிகுறிங்க, பார்த்து சூதானமாக இருக்கணுங்க. இல்லை அவ்வளோதான். பாருங்க கால்லாம் எவ்வளோ பெருசாக தெரியுதுன்னு, இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம கூட ஒரு பேயும் நடந்து வந்துட்டுருக்கு, பயப்படாதீங்க. பாருங்க இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கால் தெரிஞ்சுது, பார்த்தீங்கன்னா நாலு கால் தெரியுது. இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் பேய் நம்மோடு வருது. ஆனால் நாயெல்லாம் உடைக்கிற சவுண்டு கேட்குது, பயப்படாதீங்க. பார்த்து பார்த்தீங்களா, பார்த்து கொஞ்சமாக அந்த கால் நடந்து வர கால்வெளி இன்க்ரீஸ் ஆகுது. பாருங்க நாய் உடைக்குது.